சூரிய பகவான் கேட்கிறார், அம்மா நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒன்று கேட்கிறேன், இரண்டில் ஒன்றுதான். ஆமா, பழைய வடிவம் 7 வயசு வடிவம் வேண்டுமா? வேண்டுமா? இந்த குழந்தை வேண்டுமா? குழந்தை வேணுமா? அந்த நேரத்தில் நீ இருந்தா என்ன சொல்லிருப்பேன்? முக்கியம் குழந்தை வேணும்னு சொல்லிருப்பேன். குழந்தைதான் முக்கியம், குழந்தைதான் வேணும்னு சொல்லிருப்பேன். ஆனா நான் என்னுடைய தாயானவள் அந்த ஆற்றுக்கரையிலே எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் சுவாமி. குழந்தை வேண்டாம், எனக்கு பழைய வடிவத்தை உடுத்து விடுங்கள். பழைய வடிவம் தான் வேண்டும் சுவாமி. அப்படி என்று கேட்டவுடன் இந்த குழந்தைய அப்படியே நாட்டுக்குள் எடுத்து போனா எங்க அம்மா போல பெண்கள் எல்லாம் சின்ன சொல்லுவாங்க. உடனே சூரிய பகவான் தங்கமயமான பெட்டி வரவழைத்தார். தாய் அணிந்திருந்த சேலையை கிழித்தார். சேலையில முந்தானியை கிழித்ததே வீசினார். அந்த பெட்டிக்குள்ள போட்டார். போட்டார். என்னை தூக்கி பெட்டிக்குள் வைத்தார். வைத்து சீல் போட்டார். ஆமா, சீல் போட்ட உடன் உடனே ஆற்றங்கரையில விட்டுட்டாங்க. ரெண்டு பேரும் ஆற்றங்கரையில விட்டுட்டாங்க. ஒரு கல்லை எடுத்து குளத்தில் போட்டா உள்ள போயிடுங்க. இந்த தங்க பெட்டி எவ்வளவு இதுவா இருக்கும்? ஆமா, உள்ள போகணும்ல. ஆமா, உள்ள போகல. போகல. ஏன்? அந்த ஆற்றங்கரை என்ற தங்க பெட்டியே ஒரு தாராட்டாகவும் அந்த அளவோச போது பாரு, அதுவே தாய்ப்பாடும் தாராட்டு போல் இருக்கிறது. இருக்கிறது. அத்தன்மை போல் அடித்துக் கொண்டு எங்கு செல்கிறது? எங்கே? அஸ்தினாபுரம் துறைமுக எல்லையாக செல்கிறது. அஸ்தினாபுரம் துறைமுகப்பு செல்கிறது. அஸ்தினாபுரத்தில் மன்னர் மகாராஜன், அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. ஓ, இரு விழிகளும் தெரியாது. அவருக்கு தேர் விடக்கூடியவன் ராதன். ராதன் அவன் தான் தேர் ஓட்டிட்டு போவான். இவரு அமர வைத்து தினந்தோறும் ஆற்றங்கரைக்கு வருவார்கள். வருவார்கள். ஸ்நானபானம் செய்வார்கள். பார்ப்பார்கள். பார்ப்பார்கள். எங்கள் இருவருக்கும் குழந்தை இல்லையே. குழந்தை இல்லையே. மன்னருக்கும் குழந்தை கிடையாது. கிடையாது. ராணனுக்கும் குழந்தை கிடையாது. எனக்கும் குழந்தை இல்லையே. இருவரும் வேண்டுவார்கள். ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேண்டுகிறார். சூரிய பகவானே, வேண்டிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ராதனான அந்த தங்க பெட்டியை பார்த்து விட்டார். தங்க பெட்டி அடித்து வருவதே ராதன் பார்க்கிறார். உடனே நெட்டி சென்றான். சுட்டி எடுத்தான். எடுத்தார். கரை மீது வைத்தான். வைத்தார். சீர் உழைத்து பார்க்கிறான். சீர் உழைத்து பார்க்கிறான். பார்த்தால் அதிகாலையிலே சூரிய பகவான் நெத்தன்மையாக ஜொலித்து வருகிறாரோ, ஜோதியாக வருகிறாரோ, அத்தன்மை போல் அந்த தங்க பெட்டிக்குள் சிறுத்த முகத்தோடு இருக்கிறேன். முகத்தோடு இருக்கிறீர்கள். உடனே குழந்தை இல்லாத குழந்தை வச்சா என்ன ஆகும்? உடனே குழந்தை எடுத்தான். ஆமா, மார்போடு மார்பாக மாறி அணைத்தான். இவ்வளவு அழகாக இருக்கிறது குழந்தை. குழந்தை
இதற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்ன பெயர் சூட்டலாம் என்று தெரியவில்லையே அப்படின்னு ராதன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இது எங்க அப்பா அறிந்தார் மேலே. ஆமா ஏ ராதனே, இது சாதாரண குழந்தை கிடையாது. இவன் பிறக்கும் போது மார்பிலே கவசத்தோடு இரு காதிலும் குண்டலத்தோடு பிறந்தோடு பிறந்திருக்கிறான் குழந்தை. ஆகையால் இந்த குழந்தைக்கு கர்ணன். எனக்கும் குழந்தை இல்லை, உனக்கும் குழந்தை இல்லை. உனக்கு குழந்தை கிடையாது, எனக்கு குழந்தை கிடையாது. குழந்தை எப்படி வந்தது? இது ஊருக்கே தெரியும் இந்த குழந்தை எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ராதன் என்ன சொல்லுகிறான்? மன்னா, ஒரு நேரத்தில் ஆற்றங்கரைக்கு நாம் இருவரும் சென்றோம் அல்லவா? அந்த ஆற்றங்களில் ஒரு பெட்டி கிடைத்தது என்று, ஒரு தங்க பெட்டி கிடைத்தது என்று அரசாங்கத்திலே ஒப்படைத்தேனே. அந்த பெட்டிக்குள் இருந்த குழந்தைதான் இந்த, அந்த பெட்டிக்குள் இந்த குழந்தைதான் இருந்தது. குழந்தையை மறைத்து விட்டேன், பெட்டி கொண்டு வந்து அரசாங்கத்திலே ஒப்படைத்தேன். உடனே மன்னர் சொல்லுகிறார், ராதனே இந்த குழந்தை எனக்கு கொடுத்துறான். எனக்கு ஏன் கேக்குறாரு? அந்த நேரத்தில் துரியோதனாதி கூட்டங்கள் 100 பேர் யாரும் பிறக்கவில்லை. துரியோதனாதியால் 100 பேரும் பிறக்கவில்லை. மஞ்ச பாண்டவர் 500 பிறக்கவில்லை. பாண்டவர்கள் 5 பேரும் பிறக்கவில்லை. முதல் முதலாக குழந்தையாக பிறந்தது பிறந்தது இந்த கர்ணன் தான். கர்ணன் இந்த குழந்தையை கேட்கிறார். அரசர் கேட்டா மறு பேச்சு பேச முடியுமா? செங்கோலுக்கு மிஞ்சிய சங்கீதம் இருக்கா? உடனே என்ன செய்தார்? எடைத்தட்டை கொண்டு வந்தார். என்னை ஒரு பக்கம் அமர வைத்து, குழந்தை ஒரு பக்கத்திலேயும், தங்க பெட்டி பொன்பொருளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து, பொன்பொருளை எல்லாம் ஒரு பக்கமும், எடைக்கு எடை கொடுத்து எனை வாங்கினார். எடைக்கு எடை பொன் கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கினார். திருதராட்டிர மன்னர், திருதராட்டிர மகாராஜன், பொன்பொருளை தங்க பெற்றியை பெற்றவன் ராகன். ராகன் இந்த அன்போடு வளர்த்த ஒரு திருவிராட்சித மன்னர், திருவிராட்சித மகாராஜன், இந்த நாட்டை முடிசூட்டி வைத்தவன் வைத்தவன் என்னுடைய அருமை தம்பி துரை துரியோதனன். துரை துரியோதனன் இப்ப புரிஞ்சுதான் எங்க போய் வளர்ந்து எங்க போய் சேர்ந்தனே எனக்கு தெரிஞ்சுங்க. ஆனா அந்த மாதிரி தெரியுமே, இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிறேன். கணவன் நீ என்னுடைய மனைவி, இதுதான் பிறந்தவர்கள் அனுபவமாக.